விருதுநகர் ஆனைக்குழாய் மேலை தெருவை சேர்ந்தவர்தான் முத்தையா இவருடைய மனைவிதான் காளீஸ்வரி இவருடைய மகன்தான் மணிகண்டன் வைத்திய இருபத்தெட்டு தனியார் வங்கியில் கணக்கு முகவராக வேலை பார்த்து வந்த இவருக்கும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் காந்தி நகரைச் சேர்ந்த சிவகுமார் சித்ரா தேவியின் மகளான ஜோதி லட்சுமி வைத்திய இருபத்தொன்னு என்பவருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்களுக்கு ஒன்றரை வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது கடந்த சில மாதங்களாகவே கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது இந்நிலையில்தான் ஆறு மாதங்களுக்கு முன்பு ஜோதி தந்தையான சிவகுமார் விபத்தில் சிக்கி கப்பலூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் தந்தையை கவனித்துக் கொள்வதற்காக ஜோதிலட்சுமி தனது குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் அவர் ஆஸ்பத்திரிக்கு சென்று தந்தைக்கு உதவி செய்துள்ளார் அப்போது ஜோதிலட்சுமிக்கும் அருகில் உள்ள செல்வலட்சுமி நகரில் வசித்து வந்த கார்த்திக் வயது இருபத்தி நாலு என்ற வாலிபருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நட்பாக தொடங்கிய இந்த பழக்கம் நாளடைவில் கள்ள காதலாக மாறியது இருவரும் பல்வேறு இடங்களுக்கு தனி தனியாக சென்று வந்துள்ளனர் மேலும் ஆட்கள் யாரும் இல்லாத நேரத்தில் ஜோதிலட்சுமி வீட்டுக்கு கார்த்திக் அடிக்கடி சென்று வந்துள்ளார் தான் ஜோதிலட்சுமியின் தந்தை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் இதையடுத்து ஜோதிலட்சுமி தனது குழந்தையுடன் விருதுநகரில் உள்ள கணவர் வீட்டிற்கு சென்று விட்டார் அப்போதும் கார்த்திக்கும் ஜோதிலட்சுமியும் போனில் பேசி வந்துள்ளனர் இவர்களது கள்ளக்காதல் விவகாரம் கணவனான மணிகண்டனுக்கு தெரிய வரவே அவர் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் அவர்களுக்குள் பிரச்சனையும் ஏற்பட்டது சம்பவத்தன்று தகராறு ஏற்பட்டு ஜோதிலட்சுமி கோபித்துக் கொண்டு தனது குழந்தையுடன் கப்பலூரில் உள்ள தாய் வீட்டிற்கும் வந்துவிட்டார் இதை அறிந்த கார்த்திக் ஜோதிலட்சுமியின் வீட்டிற்கு சென்று அவரது பெற்றோரிடம் ஜோதிலட்சுமியை இரண்டாவதாக தனக்கு திருமணம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுள்ளார் ஆனால் அவரது பெற்றோர்கள் ஜோதிலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது அவளுக்கு கணவர் மற்றும் குழந்தையும் உள்ளனர் எனவே திருமணம் செய்து வைக்க முடியாது என மறுத்துவிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு கோபத்துடன் வெளியேறியுள்ளார் இந்நிலையில் தான் நேற்று காலை மணிகண்டன் வழக்கம் போல வேலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த கார்த்திக் குடும்ப பிரச்சினை குறித்து சமரசம் பேச ஜோதிலட்சுமியின் பெற்றோர் அழைப்பதாக கூறியுள்ளார் இதனை நம்பிய மணிகண்டனும் கார்த்திக்குடன் சென்றுள்ளார் அதன் பின் தான் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் மணிகண்டனின் பெற்றோர்கள் செய்வதறியாது திகைத்தனர் நேற்று கப்பலூர் பகுதியில் உள்ள கோயிலுக்கு ஜோதிலட்சுமியின் தாயாரான சித்ரா தேவி சென்றிருக்கிறார் அப்போது அங்கு வந்த கார்த்தை உனது மருமகனை கொலை செய்து விட்டேன் இப்போது உன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று கேட்டுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சித்ரா தேவி உடனே மணிகண்டனின் பெற்றோருக்கு தகவலை தெரிவித்துள்ளார் பதறிப்போன அவர்கள் நேற்று இரவு கப்பலூர் வந்தனர் ஆஸ்டி ஆஸ்டிப்பட்டி போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக அவர்கள் புகாரும் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் அடிப்படையில்தான் நேற்றிரவு போலீசார் மணிகண்டனை தேடும் பணியிலும் மும்முரமாக ஈடுபட்டனர் அப்போது ஜோதிலட்சுமியின் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள ஒரு தனியார் தோப்பில் மணிகண்டன் கழுத்து உள்பட ஏழு இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் மணிகண்டனின் பெற்றோருக்கு தகவலை கொடுத்தனர் போலீசார் மணிகண்டனை உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் முன்னதாக மணிகண்டனின் உடலை பார்த்து அவரது பெற்றோர்கள் கதறி அழுது பரிதாபமாக இருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக அஸ்டின்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து மனைவியின் கள்ளக்காதலான கார்த்திக் மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த சிலரையும் தேடி வருகிறார்கள் தான் இந்த சம்பவம் தொடர்பாக ஜோதிலட்சுமி மற்றும் அவரது தாயான சித்ரா சித்ரா தேவிடமும் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி